அது என்னது இது நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் மாசா மாசம் உங்க மாமா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்தன்னைக்கெல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கிறியே இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கேன்னா இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கேன்டி எதை நம்ம வீட்டு பூஜை அறையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னாண்டி அதுவும் இன்னைக்குன்னு நாள் குச்சி கொடுத்துருக்கா புதையலா பின்ன துவையலா விளையாடாதீங்க நிஜமாவா சொன்னா ஆமாண்டி நம்ம வீட்டு ஈசாடி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னா ஐயோ ஐயோ நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்துறேன் சாமி ஆண்டவனே தாயே இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம் தோண்ட தோண்ட பொன்னா வரணும் மணியா வரணும் வந்துகிட்டே இருக்கணும் ஆத்தா தாயே என்னங்க இங்க பாருங்களே ஆத்தா பூவை போட்டிருக்கா நல்ல சமணத்தை காட்டி இருக்கா சீக்கிரம் வாங்க வந்து ஆரம்பிங்க நல்ல சகனமா குடுக்கறாங்க குடுக்கற தெய்வம் கூரை பிச்சுட்டு குடுக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல கூடிய தோடிக்கு குடுக்குது ஏ பிஞ்ச தலையா தோன்றா நினைக்கிற புதை இல்ல ஏன் பல்லு அவ்வளவு முதல்ல அதை சொல்லுங்க பத்து வருஷமா என் வீட்டுல உட்கார்ந்து உன் பல்லே வெளியே வந்துருச்சு இதுக்கே நீ பத்து இடத்துல புதையில குடி கொண்டணும் இவனை கூப்பிடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன் இந்த நாய நாயகன் கூப்பிட்டா அதான் வந்து உட்கார்ந்து இருக்குது இப்ப நீ தோண்டல உன் கண்ணை நான் தோண்டிடுவேன் இதான் தோண்டு தோண்டா ஐயா என்னங்க இது தேங்க பழம் வருது என்னது இப்ப அரைச்சு வச்ச மாதிரி இருக்கு எடுத்துட்டு போய் சட்னியார போடி அறிவு கட்டவள முதல்ல வெத்தலை பாக்கு இப்ப தேங்காய் பழம் ஐயோ என்னமோ என் கைக்கு பெருசா சிக்க போகுது மன்னதானுங்க என்னமோ வசமா சிக்கிருச்சு இப்ப ஊர்லயே எங்க மாமன் தானே பெரிய பண்ண உள்ள இருக்கிறத வெளியே எடுத்த அவரை விட நான் தான் பெரிய பண்ண இடுப்புக்கு ஒரு பெரிய வட்டியான என்ன வண்டி சக்கரத்தை கைய காட்ட அந்த பிஞ்ச செருப்போட ஒரே அப்ப அப்பிர சாமி சாமி சாமிநாதன் பக்கத்து விட்டு சாமிநாதன் அறிவு கிட்ட முண்டாங்களா நான் பாத்துக்க சிவனே நீங்க வீட்டு பூஜை அறையில கீழே விழுந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்த நீங்க வாட்டுக்கு செவுத்த தோண்டி என்னை இங்க இழுத்துட்டீங்களே உங்களுக்கு அறிவு இருக்கா எங்க அந்த வெத்தலை பார்க்க போறாக்கா தேங்க பார்த்து பழத்தை பேசிச்சுட்டாங்க கூடவே கொஞ்சம் சூடத்தை ஏத்தி கையில கூட சாமி மலையேறட்டும் பதியல் எடுக்கிறாரம் பதியல் இப்ப நீங்க வாச வழியா போறீங்களா இல்ல வந்த வழியா போறீங்களா வந்த வழியா அனுப்புனாக்கா நமக்கு புண்ணியம் அப்ப அந்த மம்பட்டியும் கடப்பாறை ஏடு புள்ளையாரப்பா சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழிய காட்டு பிள்ளையாரப்பா அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி சேர்ந்து போன இந்த காரையெல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு இப்ப தூக்கி உட்கார வச்சிடறோம் சும்மா இருங்க வேற ஒரு லட்சணமான பிள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறோம் சரி வாடி வாடி புள்ளையாரப்பா புள்ளையாரப்பா சேர்ந்து போன காரை என்ன இந்த மர உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன் பெரியவரை கொண்டு வரோட என் பங்காளி இந்த கூடத்தில குடும்பத்தையும் கொண்டோட கொண்டு போனா அது போதும் எனக்கு அவங்க உண்மையே மாத்திரம் நாங்க ஆனா நான் மாத்த மாட்டேன் நீ பயப்படாத வர்றப்பா பிள்ளையாரப்பா பதவி எப்படி என் கை கிடைக்கிறப்பா என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது மரியாதையில காசு கொடுத்து வாங்குறது இல்லைங்க காசு கொடுத்தா வாங்கணுமேடா அது ரொம்ப செலவாகுமே அப்ப வேண்டாம் நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு முடிச்ச வேலை போட ஏய் நில்றா என்னடா நேரா போற பெரியவர் எப்ப நேரா வர போச்சுடுவாரு அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார் அப்ப அவரு பெரியவரு இப்ப யாருறா நீங்க தான் உள்ளா நீ வர எங்களோட பார் நாய் கூட அவ வீட்டுக்குன்னு அவசரமா அவத்துக்கு ஓடுது இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் புடவையடி பாதை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன் பாப்பா அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை 99 புடவை இங்க இருந்து 99 இங்க 99னா அப்ப உள்ள
என்னடா இங்கேயும் கடல் இல்லன்னு இருக்கு. ஏற்கனவே கடல் சொல்லிருக்கீங்களா? பாய மூடு, எங்க மாமு உயிரோடு இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தா தான் அப்ப ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி கடல் தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு அஞ்சு பத்த வைங்க. அஞ்சு ஓடு திருப்பி பாருங்க. விலைவாசி உயர்வு என்னடா அது? எல்லாம் அஞ்சு மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு ஐம்பது வைங்க. ஐம்பதா? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் வைக்கவா? நானே வச்சறேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியாது. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரேடியா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆறுன? ஆமா, நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்கு ஆடுறேன். உனக்கு மட்டும்தான் அக்கறை? என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆளை விட்டு கண்டு தேடுறதுக்கு காலையில இருந்து பொண்ணை தேடுறேன் பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்ப சரியா நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு. இங்க பாரு, கையிலேயே நீண்டது காது முதல பிஞ்சு போயிடும். பிச்சுட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்? நில்லடி நில்லடிங்கிற ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி. காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கியிருந்த? இல்லப்பா, பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை ரொம்ப வந்துருச்சு, அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா, நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான், நினைச்சா வரும் நினைச்சா நிக்க. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணே, போய் தலையை காயவையுமா? அடியாத்தி, நனைஞ்சா என்ன, உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்கு அவன் களிமண்ணாடி ஜலதோஷம் பிடிச்சிட்டா என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது. என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ணை கட்டி கொடுக்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்ப. ஆமா, அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல அவங்கிட்ட இருந்து கேக்குறது. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். ஏயா, இந்த மில்ல காவல் காக்குறதுக்கு ஒரு நாய் போறாதா? நாலஞ்சு நாய கட்டி வச்சு குலைக்க விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், உள்ள வந்து பாருங்க. போட. நாலஞ்சு நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு. சரி, நீ போய. என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு, ரெண்டு பல்லு வேற கோரம், மீசு வேற தொங்கிட்டு இருக்கு, இதுல நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவன் நாய் நீங்க கடிச்சிச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டர் கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. சுடுகாட்டுல ரெடியா மூணு குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பைய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா, நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு. சாட்சியா இருந்த அத்தனை பேரு இப்ப நாயா கொலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்கா மண்டையினை நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளை நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம் நினைக்கிறன தவிர துணிச்சல் வர மாட்டேங்குதே. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் தப்பு. அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. என்ன கழுவாயி, இடியாப்பம் புழியறியா? யாரு சின்ன தாயக்காவா? வா வா, உன் பொண்ணு சமைச்சதுக்கு தான் என்னால வரவே முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிறாளுகளோ இல்லையா, சீக்கிரம் சமைஞ்சாளுங்க. அது சரி, நீ என்ன இந்த உச்சி வேலையில பேய் வர்ற மாதிரி வந்திருக்க? ஒத்த புளிய மரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்தேன் கழுவாயி, அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். புளியம்பழம்னா தான் சின்ன தாயக்கா பேயா அலைவியே. சரி சரி உட்காரு, நான் இதை மட்டும் புளிஞ்சிட்டு வந்துடுறேன். என்ன என்னக்கா இடியாப்ப ரத்த சவப்பா வருதே?
அப்புறம் எப்படி சௌக்கியமா? செத்து போன உசுறு சொர்க்கலாகும் போகும்னு சொல்வாங்களே, நீ இன்னும் போகலையா? நீ மேல போற வரைக்கும் நான் எப்படித்த போக முடியும்? நான் மேல வர வரைக்குமா? ஆமாத்த, உன் மனசாட்சி உன் கூட தானே வரும். உன் மனசாட்சி தானே நானு? குற்றம் பண்ண உங்களுடைய மனசாட்சி தான். சிலர் பேயும் வாங்க, பிசாசும் வாங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கத்த. அதை விடு, எனக்கு ஜலதோஷத்துக்கு மருந்து கொடு. அடிச்சு போட்டது பாழுங்கணத்துல அழுகின தண்ணில முழுகி இருந்தல்ல, அதனாலதான். நான் ஏதாவது சாப்பிடணுமே? ஊசி மிளகாத்தான் கேக்கியே. சின்ன பையன் கடையில போய் பிராந்தி வாங்கிட்டு அப்படியே மருதண்ணன் கடையில போய் கோழிக்கறி, இடுப்பு வேணாம், தொடக்கறி, முட்டை, ஆம்லெட், உடல் கறி, கொத்துக்கறி, தலைக்கறி எல்லாம் வாங்கிட்டு வா. இந்த கரகெல்லாம் வெளியில போய் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லையே. முன்ன இதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்புவீங்கல்ல? ஒரு பகல் செய்யின் பிற்பகல். ஐயோ, எல்லாரும் வீட்டுல நிம்மதியா இருக்காங்க, அவட்டி இப்படி நிம்மதி இல்லாம அலையிறனே. ஐயோ 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 ஐயோ, நான் என்னன்னு அப்பனே, மதுரவீரா, முனியாண்டி, மொட்டைக்கருப்பா, ஐயோ 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 ஐயோ, நீ புள்ளை அரப்பனாச்சே. ஐயோ, எனக்கு தலையும் புரியல, காலும் ஓடல, வளர்றேன். உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு நல்லா வாட்ட சாட்டமா தொந்திய தள்ளிட்டு உட்காந்துருக்குற. நீ ஒரு சாமி, இந்த ஊருக்கு தேவைதானா? பேய ஓட்ட முடியாத சாமி நீ என்ன சாமி? என் பிள்ளையாரு, இந்த வழியாத்தானே அந்த சுருட்டை பைய பேயா என் வீட்டுக்கு வந்திருப்பான். நீ பாக்கல, வர்றவங்க போறவங்க எல்லாம் பாக்குறதுக்காகத்தானே மரத்தடிக்கு மரத்தடி உட்காந்துக்கிட்டு இருக்க. என்ன பண்ணனு கேக்குறேன். ஏற்கனவே நான் பயந்து போய் கொழுமோட புடிச்சிட்டு படுத்து கிடக்கிறேன், என் தாயி நீ வேற காது கிட்ட வந்து பயமுறுத்துற. சின்ன பையா, பிராந்தி பாட்டில் ஒண்ணு குடுற. பிராந்தியா? நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு இல்லடா இளவு மகனே, என் வீட்டுக்கு வராத விருந்து ஒண்ணு வந்திருக்குடா. வராத விருந்து வந்திருக்குன்னா அது என்ன, ஆடா மாடா? ஐயோ, ஆடு மாடா இருந்தா தான் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வச்சு பால கறந்துகிட்டு வரச்சிருப்பனே. என் வீட்டுக்குள்ள பேயா வந்து உட்கார்ந்து இருக்காண்டா அந்த சுருட்டை பையா. சுருட்டையா? ஆமாண்டா, செத்து போன சுருட்டை தாண்டா, அவனுக்கு தாண்டா பிராந்தி. என்னது சுடுது தண்ணி, எங்க இருந்து வருது? என்னடா அது? நேத்து சீட்டாட்டத்துல அவனை பார்த்ததுல இருந்து இப்படிதான். நீமா பார்த்த? ஆமா தாயி. ஐயோ, நீங்களே குடிசைக்குள்ள போய் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு போங்க, எனக்கு காசு கூட வேணாம் தாயி. ஐயோ, உன் குடிசைக்குள்ள நான் எப்படி தனியா? என்னடா தட்டி வேற தட்டிக்கிட்டு விழுகுது. மருதண்ணே, மருதண்ணே. ஏன்டா, ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க? வேர்த்தா என்ன, வெந்தா போயிடுவேன். அதை விடு, நீ என்ன பண்ற? இதுல கோழிக்கறி, இடுப்பு வேண்டாம், தொடக்கறி, முட்டை, ஆம்லெட்டு, முட்டை வேண்டாம். முட்டை இல்லாம முட்டை ஆம்லெட்டா? சொன்னதை செய்ய. அப்புறம் இந்த குடல் கறி. குடலே இல்லாமையா? இல்லாம தான் செய்ய. ஆமா, பெரிய வீட்டுல இருந்து இத்தனை நாளா யாரும் இங்க வந்து இப்படி கேட்டது இல்லையே. என்ன பண்றது, தலைவிதிய நீ நம்புறியா? நம்புறது, என் கடையில இருக்கிற தலைக்கறியத்தான். ஐயோ, தலைக்கறிய மறந்துட்டனே, என்ன கொன்னே விடுமா? இந்தா, அதையும் சேர்த்துக்க. இலை, பெரிய வீட்டம்மா சொன்னதெல்லாம் இந்த கேரியர் எடுத்து வைடா. ஆமா, இவ்வளவு ஐட்டம் கேக்குறியே, விருந்துக்கு வந்திருக்கிற உறவு யாரு? விருந்துக்கு வந்திருக்கிற உறவா சொல்றேன், கட்டிக்கிறதுக்கு வேற வேட்டி வச்சிருக்கேன். இல்ல வேட்டியா, எதுக்கு? விருந்து யாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அது உனக்கு புரியும். செத்து போன சுருட்ட இருக்கானே. செத்து போயிட்டானே, எப்படி இருப்பான் சொல்றேன். வேற வேட்டி வச்சிருக்கேன். இல்ல வச்சிருப்ப வச்சிருப்ப, செத்து போன சுருட்ட பேயா வந்து எங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்படி யாத்தி இவ்வளவா?
அட அறிவு கிட்ட முண்டம் ஆள் நிக்கிறது தெரியல கடையை கழுவி விடுற நேரத்தை பாரு கழுவி விடுறானா நான் என்னம்மா நினைச்சேன் நிசமாவே சுருட்ட வந்திருக்காங்கறியா ஐயோ வந்திருக்கானே வந்திருக்கானே கால் இருந்ததா உருவத்தை தொட்டு பாத்தியா தேய பார்த்ததுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதே பெருசு இதுல தொட்டு வேற பாக்கணுமா மருதண்ணே நீ என் கூட வந்து பேய தொட்டும் பாரு முடிஞ்சா கட்டியும் பொருள் ஆமா உன் புருஷன் எங்க புருஷன் அந்த குறுக்கு தெரு தேவடியா வீட்டுல தண்ணிய போட்டு படுத்து கிடப்பாரு நான் இங்க தெரு தருவா நாயா அலைஞ்சு பேய்க்கு பிராந்தி வாங்கிட்டு போறேன் மருதண்ணே நீ என் கூட கொஞ்சம் துணைக்கு வாண்ணே நீதான் ஆம்பளையாச்ச நீ ஆம்பளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவசியம் புரட்டியே ஆகணும் அப்பா இளைய கல்லா கவனிச்சுக்கடா எதுக்கு கையில ஒரு வேட்டி எடுத்துட்டு வந்துரு எப்படி தலை வேட்டி வேட்டிங்கிற ஏன்டா அப்படி பயந்து நடக்கிற தைரியமா பா என்னமோ சொன்ன உடனே காணோம் மருதண்ணே நீ முதல்ல சமய கட்டுல போய் பாரு அப்புறம் சொல்லு எதுக்கு நான் ஒரு வேட்டி எடுத்து வைக்கிறேன் ஒருத்தரையும் காணுமே யாரும் இல்ல கழுவாயி நான் அப்பவே சொல்லல இது மன பிராந்தின்னு நான் வரேன் ஐயா என்ன தனியா விட்டுட்டு போறேங்கிறியே என் புருஷனே இல்ல கொஞ்ச நேரம் இந்த நாக்காளியில உட்காரு புருஷனே இல்ல நாக்காளியில உட்காரு இந்த வார்த்தையை யாராவது கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க தப்பாதான் நினைப்பாங்க போறேங்கிறியா சரி நான் வரேன் ஓ போறியா ஐயா இங்க வாத்த இது எதுக்கு மாட்டியா ஓடு நான் எடுக்க மாட்டேன் ஓட மாட்டேன் நீயே எடுத்து வா எங்க ஓடுற இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து சோத்த போடு பிராந்திய ஊத்து இவன் உண்மையிலேயே செத்து போய் பேயா வந்திருக்கானா இல்ல சாகாம கிணத்துல இருந்து எந்திரிச்சு வந்திருக்கானா அந்த உலக்கை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு பார்த்தா ஓங்கி அடிச்சு பார்த்த அடி ஆத்தி மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லுதே உண்மையிலேயே இது பேய்தான் பேயேதான் எப்படி வேணாலும் தான் வச்சுக்கன்னு அப்பவே சொல்லிட்டல்ல என்ன கொஞ்சம் ஊத்து ஊத்துறேன் அத்த வா இப்படி நான் இனிமே வரமாட்டியே அடிக்கடி வருவேன் வருவியா ஆமாத்த நான் வரட்டுமா அடி ஆத்தி என்ன இந்த அடி அடிச்சுட்டான் பேயாரேங்கிறது இதானா சாக்கெல்லாம் வறண்டு போச்சே அப்பா அப்பா என்ன மிளகாயா காயா பழம்மா மிளகாதான் 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 இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே இத கடிச்ச சுருக்குன்னு இருக்குது என்னது மிளகாய் திங்கிறா ஆய் மறுபடியும் என் புருஷன் மாதிரி வந்திருக்கிறியா உன் புருஷன் மாதிரி வந்திருக்கிறனா
நான் இல்லாத போது எவன்டி வந்தான்? நான் அப்ப மாதிரி நான் பயப்படுவேன் நினைக்காத. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நீ சுருட்ட தானே? ஏய் சுருட்டையும் இல்ல பலட்டையும் இல்ல, நான் உன் புருஷன்டி. புருஷன்னா? எங்க? ஆமா புருஷன் தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்திய நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் ஏன் குடிக்கிறேன்? நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? சுருட்டப்பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான், அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கிற, செத்து போனவன் எப்படி வருவான்? வந்தானே பேயாத்தான் வந்தானே. நீ செத்து போன நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவே அப்படி எல்லாம் வருவேன். சும்மா இரு, இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது என்ன குடிச்சிட்டு வளர்றியா? ஐயோ சுருட்ட பயல வந்ததுதான் வந்த, இந்த முண்டை இருக்கும்போது வந்திருக்க கூடாது, நம்ப மாட்டேங்கிற. இப்படித்தான் அவன் என்ன அடிச்சான்? நான் அடி பேயடின்னு சொல்லுவாங்களா, அந்த அடி எடுங்கப்பா. நீ குடிச்சிட்டு தடுமாறனால உன்னை சும்மா விடுறேன், இல்ல தூக்கி போட்டு நெஞ்சிலே ஒரே மீதி மிதிச்சிருவேன். அவன் செத்த நாள்ல இருந்து அதே ஞாபகமா இருக்க, அதான் அவன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரியறான், பேயாவது பிசாசாவது. ஓடி உள்ள வீடு இந்த பக்கம் இருக்கடி. என்ன விட்டு போகாது, எனக்கு பயமா இருக்கு, இங்க உட்காருங்க. ஐயோ உட்காருச்சி தள்ளி உட்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒரு பாட்டு பாடு, நான் பொழுது ஓட்டிக்கிறேன். நீ பாடுமா? நீ பாடுறியா?